ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலம் விரும்புவதற்கு வணக்கம். தொடர்ச்சியாக ஒரு பயணங்களில் அடுத்தடுத்த சந்திப்பு, சில விஷயங்கள்லாம் செய்ய வேண்டியது இருக்குது, அதுக்காக நிறைய சந்திப்புகள்லாம் இருக்குது. நீங்கள் உட்காந்து பேசுறதில் முடியல, டைம் இல்லாமல் ஓடிட்டே இருக்கிறதால எங்கே ஆளை காணும் ஏகலைவன் அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் பேச தொடங்கியிருந்தாங்க. பார்த்தேன், அதையும் பார்த்தேன் நான். வழக்கமாக சில விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்குது, அதை நோக்கி நம்ம ஓடிட்டுருக்குறோம். அதனால் சும்மா அங்கே எங்கேன்னு பேசிகிட்டு இருக்கிறது, எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருந்தோம்னா நமக்கு நேரம் போதாது, அது ஒரு காரணம். அடுத்தது எல்லாத்தையுமே வந்து எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்றதும் வந்து இருக்குது, அதை அந்த வகையில் நம்ம எதிர்கொள்வோம். விரிவாக எதுவும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதுல இங்கே எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. செய்ய வேண்டியதை சரியான நேரத்தில் எப்போ என்ன செய்யணுமோ அதை செய்திடலாம். ஒன்று, இப்போ இது ஏன் நான் பேசணும் அப்படின்றப்ப, குறிப்பாக கபிலன் ஒரு சகோதரர் லண்டனில் எங்கே இருக்கிறதா சொல்கிறது, அதுக்கு சுயமான பேரும் உண்மையான பேர் என்னன்னு தெரியாது, அப்படி எதுவும் இல்லை போல இருக்குது. கபிலன்ற பேர்லேயே வச்சுக்கிட்டு நிறைய எழுதிக்கிட்டு இருப்பார். அதை நான் நிறைய முறை வந்து தனிப்பட்ட முறையில் பேசும்போது கூட இந்த அநாகரிகமான வார்த்தையெல்லாம் இருக்கும். அப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்ததாக சொல்லிட்டு இருப்பார், ஆனால் இது வரைக்கும் ஒன்றும் நடந்ததாக இல்லை. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிடும். அது எல்லாருமே வழக்கமாக பேசிகிட்டு இருக்கிறது ஒன்று தான். அவருக்கு ஏதோ ஒரு விஷயம் திமுகவில் தன்னை வந்து ஒரு அறிவுஜீவியாக வந்து காட்டிக்கணும், யாராருக்கோ வந்துட்டு அங்கே வந்துட்டு பெரிய பதவியெல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க, இந்த அயன் கார்த்திகேயன் மாதிரி நம்மளும் இந்த துறையில் இருக்கிறோம், நம்மங்க நாளைக்கு அந்த மாதிரி போய் வந்தோமோ தெரியல. அது நேரடியாக அங்கே கேட்டு அந்த மாதிரி எதனா வாங்கிட்டு போகலாம், அது வேறு விஷயம். அப்புறம் இந்த பலான பலான பேட்டிகள், பலான பலான படங்கள்ன்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற கோஸ்டிங்களோட வச்சுக்கிட்டு அதனை டெவலப் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறன்ற மாதிரிலாம் கூட அவர் பேசிகிட்டு இருக்கலாம், நமக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். இருக்கட்டும், அவரை பற்றி நம்ம என்ன சொல்ல வரோன்னா, அவர் தனிப்பட்ட முறையில் நான் யாருமே வந்து மரியாதை குறைவாக பேசுறதில்லை. அது உண்மையிலே ஒரு ஆள் இருக்கிறாரில்ல, போலி முகமாக என்ன என்னன்னா, அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ஒரு இது போட்டிருக்கிறாரு. கருவாட்டு சாம்பார் மணியரசன் ராவணா வலையொலியில் கலைஞர் குறித்து மிக மிக மோசமான ஆபாசமான அவதூறை பரப்பினார். இதில் பேட்டி மானங்கெட்ட மணியரசனை பேட்டி எடுத்த ராவணா ஏகலைவன் குமுதம் பத்திரிகையில்தான் பத்திரிகையாளராக பணிபுரிந்தார். அவர் பத்திரிகையில்தான் கலைஞர் பற்றி விஜயகாந்த் இதே கருத்தை அவதூறாக பேசி அதற்காக திமுக சார்பில் வழக்கு தொடுக்கப்பட்டு விஜயகாந்த் மன்னிப்பும் கேட்டார். இது எல்லாம் கட்டாயம் ஏகலைவனுக்கு தெரிந்து இருக்கும். தெரிந்தே இப்படி ஆபாசமாக கலைஞர் பற்றி அவதூறு பரப்பி ஒளிபரப்பு செய்திருக்கின்றான். நல்லா கவனிங்க, இந்த ஏகலைவன். திமுக இந்த இருவர் மீதும் உடனடியாக வழக்கு தொடுக்க வேண்டும்னு போட்டு என்ன போட்டு ஆட் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் புதுக்கோட்டை எம்எம் அப்துல்லா நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் ஏதோ பெருசாக செய்வார்னு நினைக்கிறேன். அடுத்தது டிஎம்கேனுடைய ஐடி விங்கு. நான் என்ன கேட்குறேன்னா, பே மணியரசன் ஐயா வந்து அவருடைய வயசு என்ன, அவருடைய அனுபவம் என்ன, நீங்கள் என்ன வயசு என்னன்னு தெரியாது, முகமே போட்டுக்கிறது இல்லை, பேரும் ஒரிஜினலாக சொல்லிக்கிறது இல்லை. நீங்கள் வந்து பேசும்போது ஒரு மனிதரை வந்து அவமரியாதையாக அவன் இவன்லாம் பேசுகிறீங்க. பதிலுக்கு உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய எவ்வளோ முகங்கள் இருக்குது, பெரிய மனிதர் இருக்கிறாங்க, ஆசிரியர் வீரமணி இருக்கிறாரு, இன்னொரு ஆசிரியர் சின்ன ஆசிரியர் வந்து குட்டி ஆசிரியர் ஐயா சுவரா பாண்டியன் இருக்கிறாரு, உங்கள் ஆட்கள் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. என் தரப்பில் நான் இது வரைக்கும் எதனா அவமரியாதையாக பேசியிருக்கிறேன்னா, தரக்குறைவான வார்த்தைகளை போட்டிருக்கிறேன்னா யாருமே கிடையாது, இந்த சகோதரர் உட்பட. நீ எவ்வளோ மோசமாக கருத்தியல் வாதத்துக்கு வாங்க பேசுங்க மோதுங்கன்னு சொல்கிறேன். இவங்களை யாருன்னா, எனக்கு ஒரு நிமிஷத்தில் போகிற போக்கில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அவங்கள பற்றி, ரொம்ப மட்டமாக வாடா போடலாம் பேசுகிற அளவுக்கு தகுதியான நபர்கள் அதுக்கான விஷயங்கள்லாம் இருக்குது, பேசிடலாம், அது இல்லை விஷயம். அது தனிப்பட்ட விடயங்களை நான் பேசுறதுக்கு இங்கே இல்லை, கருத்தியல் விஷயத்தில் நம்ம பேசுவோம் அப்படின்னு நம்ம இருந்துக்கிட்டு இருக்கிறோம். எவ்வளோ நேரம் ஆகும் உங்கள் தரப்பு ஆட்களை வந்து இப்படி அவமரியாதையான வார்த்தையை போட்டு பேசுறது, அவமானது, கண்ட வார்த்தைகள்லாம் வருது பார்க்குறேன். இது முதல்ல இது வந்து நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்றது உங்களை முதல்ல காட்டுது. உங்களுக்கு ஏதோ ஒரு தேவை அங்கே இருக்குதுன்னா அதை நீங்கள் அங்கே பேசி நேரடியாக வாங்கிடுங்க திமுகவில், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை இந்த இவங்களுக்கு எதிராக அப்படி நீங்கள் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துறீங்கன்னா தாராளமாக செய்யுங்க, அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதில் என்ன நடந்ததுன்னா, பே மணியரசன் ஐயா அவர்களை ஒரு நேர்காணல் எடுத்திருந்தார். அப்போ வந்து சொல்லும்போது சில விஷயங்கள், இந்த திராவிட நாடு என்ற விஷயத்தை இவர்கள் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க, பெரியார் சொல்லி. அப்புறம் அண்ணா அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடு அப்படின்றப்ப இது விஷயமாக வந்து பேசுகிறாரு. பேசி முடித்த உடனே அனந்த நாயகி வந்து எழுந்து இந்த திராவிட நாடு எங்கே இருக்குதுன்னு கேட்டதுக்கு பதில் அடியாக இவர் எழுந்து, பாவாடை நாடாவை அழித்து பாவாடையை தூக்கிப்பார், திராவிட நாடு தெரியுன்ற மாதிரி பேச, அது சலசலப்பாக அதுக்கு வந்து விளக்கம் கொடுத்ததுன்னா அந்த நாடா இருக்குல்ல மேலே, அப்போல்லாம் அந்த கோப்புகள் நாடா மேலே இருக்கும், அதை அழுத்துன்னா பா ஆடை வெள்ளை ஆடை அது இருக்கும், தாள்கள் இருக்கும், அதை வந்து நீங்கள் பாருங்கன்னு விளக்கம் சொன்னதாக ஐயா பே மணியரசன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி பல பேரும் இதை பற்றி பேசியிருந்தாங்க.
உடனே இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு அந்த சகோதரர் கபிலன் வந்து தரக்குறைவாக அப்படி பேசி அவன் இவன் அவரையும் சரி என்னையும் சரி நீங்கள் பேசுங்க, பேசுறதால ஒன்று நாங்கள் வந்து சிறுமி ஆகிட போகிறதில்ல, இல்லை நீங்கள் பேசாமல் விடுறதால நாங்கள் ஒன்றும் பெரியால் ஆகிட போகிறதில்ல. என்ன சொல்ல வர்றாருன்னா, உடனே இதுக்கு வந்துட்டு வில்சன் வந்து கடந்த விஜயகாந்த் அதிகாரத்தில் ஆட்சியில் இருந்தபோது இதே போல தான் அவர் வந்து ஒரு முறை பேசி, அவர் விஜயகாந்த் கருணாநிதி இப்படியெல்லாம் பேசினார் அப்படின்னு சொல்லி மேடையில் பேசும்போது அதுக்கு வந்து குமுதத்தில் பேட்டி, அது மேடையில் குமுதத்தில் பேட்டியாக ஒன்று வந்தபோது அதுக்கு மறுப்பு தெரிவித்து வில்சன் அவர்கள் நோட்டீஸ் அனுப்பினதாக செய்தி, அது எங்கே செய்தினா அவங்க பத்திரிகையிலே வந்துக்கிட்டு செய்தி, மற்ற பத்திரிகையில் ஒரு கால செய்தியாக அது வந்தது. இந்த மாதிரி வந்துட்டு இப்படி பேசினதுக்கு குமுதம் வருத்தம் தெரிவிக்க வேண்டும், விஜயகாந்த் மன்னிப்பு கேட்க வேண்டும், இல்லைனா அவர்கள் மீது சட்டப்படியான வழக்கு தொடுக்கப்படும் செய்தியை வந்து அந்த தம்பி கபிலன் வந்து எடுத்து போட்டிருக்கிறாரு. இதை வந்து இதன்படி இது ஏற்கனவே வந்து ஏகலைவன் அங்கே தானே இருந்தார், அவனுக்கு இதெல்லாம் தெரியாதா அப்படின்னா தெரியும், நோட்டீஸ் வந்து கொடுத்தாங்க, பிறகு என்ன நடந்துச்சுன்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. மேலே விஜயகாந்த் மன்னிப்பு கேட்டாரா, குமுதம் என்ன பண்ணிச்சு அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். இப்போ நோட்டீஸ் அனுப்பிச்சிங்க, நோட்டீஸ் அனுப்பிச்ச செய்தியை வந்திருந்தது எடுத்து போட்டு இப்படிலாம் இருக்குது, இவர் பெரிய இது எடுத்து கொடுத்துட்டாராம் திமுக ஐடி விங்குக்கு, உடனே வழக்கறிஞர் பிரிவுக்கு, அப்புறம் எம்எம் அப்துல்லா சகோதரர் இருக்கிறாரில்ல அவருக்கு, இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து இப்போ ரெண்டு பேர் மேலேயும் வழக்கு போடணுமா, யார் மேலே, ஐயா பே மணியரசன் மேலேயும் என் மேலேயும் வழக்கு போடணும், என்ன பண்ணிட்டுக்கிறீங்கன்னு இந்த மூணு பேர் டேக் பண்ணி போட்டுக்கிறாரு. குமுதம் வந்து மன்னிப்பு கேட்டதா இல்லையா, அந்த வழக்கு என்ன ஆச்சு ஏது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா, எனக்கு தெரியாது, நான் அதை பற்றி எதுவும் சொல்லலை. நான் இப்போ சொல்ல வர விஷயம் என்னன்னா, தயவு செய்து உங்களுக்கு உண்மையிலே இப்படி ஒரு எண்ணம் இருந்ததுனாக்கா துணிச்சலாக ஒரு வழக்கை நீங்கள் போடுங்க. நான் அந்த வழக்கமாக அந்த சவால் ஒரு மாதிரிலாம் நான் பேசலை, ரொம்ப பணிவாக கேட்டுக்கிறது, விட்டுப்பார் சவால், நீங்கள் வழக்கு தொடுத்துப்பார் அப்படின்லாம் சொல்லலை. சரியான நபராக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் தலைவர் இப்படி பேசுனது இல்லை, ஒரு கொச்சத்தனமான ஒரு நபர் உங்கள் தலைவர் அல்ல, அவர் புனிதமானவர், அவர் மேலே இப்படி கட்டமைக்கிறாங்க அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா தயவு செய்து நீங்கள் வழக்கு முதல்ல ரெண்டு பேர் மேலேயும் போடுங்க. இதுதான் ரொம்ப நாளாக, ஏன்னா இது ரொம்ப உருட்டிக்கிட்டே இருக்கிறீங்க, இப்போ ஒன்று நடக்கல போய் செய்தி இப்படி வந்துருச்சு இப்படி வந்துருச்சு, இதை பார்த்தீங்களா குமுதத்தில் வந்து அந்த செய்தி இதை இருக்குது பார்த்தீங்களா, குமுதத்துக்கு மறுப்பு நாலெட்டு செய்தியை பார்த்தீங்களா, அப்புறம் இன்னும் மற்ற விஷயங்கள் அப்படி நடக்கவே இல்லை, பொய்யை சொல்லி கொண்டு இருக்கிறாங்கன்னு நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னாக்கா நிறைய உருட்டு உருட்டிக்கிட்டே இருக்கீங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சகோதரர் திமுகனுடைய இளைஞர் அணியில் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி பேசின பேச்சுக்கு உடனே திருச்சி வேலுசாமி அவர்களுடைய அந்த கவுண்டர் பதில் வாங்கி நான் போட்டிருந்தேன், அது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாக பேசி கடைசியாக அவர் வருத்தம் தெரிவித்தார். அதிலே ஒரு ஊமை குத்துனா நாடார் சங்கங்கள் எல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார், ஏதோ ஒரு நாடார் சமூகத்துக்கு மட்டும்தான் தலைவர், இவங்க கலைஞர் வந்து உலக தமிழருக்கே தலைவர்ன்ற மாதிரியும், இந்த சாதி புத்தி சாதி பிரித்தாலும் புத்தி போகுதா பாருங்கள், பேசுனது முழுக்க பொய், ஒன்றுத்துக்கும் ஆதாரம் இல்லை, ஆதாரம் இருந்தால் தான் கதை அடித்து விட்டு ஒரு மனுஷன் ஏதோ 70 வயசுக்கு மேலே 75 வயசுக்கு மேலே அந்த காமராஜர்கள்கிட்ட மாணவராக இருந்து வந்த ஒரு திருச்சி வேலுசாமியால் இந்த விஷயம்லாம் உண்மை இல்லை, பொய் பித்தலாட்டம் ஒன்று, இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப மோசமாக நான் கேட்ட வேண்டியதாக இருக்கும், காங்கிரஸும் திமுக கூட்டணி தானே அதெல்லாம் இல்லைன்னு மறுக்கல, அதுக்காக வேண்டி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாதுன்னு எல்லாத்தையும் பதில் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் எத்தனை காலத்துக்கு இந்த வார்த்தைகளை போட்டு இது இல்லாததை ஒன்று இருக்குதுன்ற மாதிரி ஒன்று எத்தனை காலத்துக்கு இந்த ஸ்டிக்கர் அரசியல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ நான் கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம், தயவுசெய்து இப்போ நீங்கள்லாம் அந்த தொடர்பில் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்கள, இவர்கள் எல்லோரும் சேர்ந்து கூட ஒரு வழக்கு ஒன்று போடுங்க நீதிமன்றத்தில், அது என்ன அப்படின்றத நாங்களும் ஒரு முறை அதை பார்க்கணும்னு நினைக்கிறோம். நீதிமன்றத்தில் வழக்கு வரட்டும், நாங்கள் போகிறோம், நானும் பே மணியரசன் ஐயா அவர்கிட்ட நான் பேசின ஐயா அந்த மாதிரி இவர் பதிவு வந்திருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு, எங்கேயாவது பதிங்கலான்னு இருக்கிறேன், என்ன பண்ணுறது ஐயான்னு அவர் சொன்னார், தம்பி பதிங்கலாம் ரெண்டு பேரும் சேர்ந்தே பதிங்கலாம், இவங்கக்கிட்ட அவ்வளோ ஆதாரங்கள் கட்டுக்கட்டாக இருக்குது, நம்ம பொய்ய பேசிட்டோம் அதனால் பதிங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிச்சுட்டு, நீங்கள் வேறு தம்பி முதல்ல தயவுசெய்து போட சொல்லுங்கள் அதை, அதுதான் எதிர்பார்த்துட்ருக்குறோம், அவங்க மட்டும் சரியான நபர்களாக இருந்தால் அப்படி ஒரு வழக்கு போட்டாங்கன்னா அது விஷயம் ஒரு முடிவு தெரிஞ்சிடும், காலாகாலத்துக்கு இது இல்லை இருக்குது இல்லை அப்படி ஒன்றும் பேசவே இல்லை, கலைஞர் அப்படிலாம் ஒரு ஆள் கிடையாது, அவர் அந்த மாதிரிலாம் பேசக்கூடியவர் கிடையாது அப்படின்னு சும்மா சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, பார்த்துடலாம் ஒரு முறை நம்ம இதை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருந்தார். எனக்கு இதில் முழு நம்பிக்கை, ஏன்னா இதில் என்ன நடந்தது அப்படின்றது எனக்கு தெரியும், அதனால் இதில் வந்து நான் வருத்தம் தெரிவிக்கிறதுக்கோ மன்னிப்பு கேட்குறதுக்கோ ஆளே கிடையாது, தயவுசெய்து வழக்கு போட்டுருங்க அப்படின்றதான் என் தரப்புலையும் பதிலாக இருக்குது, ஐயாவும் அதை தான் சொல்லியிருக்கிறாரு. இதை தாண்டி இன்னும் 2-3 சீனியருங்க இருக்காங்க திமுகவுலேயே, கருணாநிதி கூடவே இருந்துட்டு வந்து ஒதுங்கி இப்போ வயசாகி போய் உட்காந்துட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்கக்கிட்ட பேசுகிறப்ப கூட வேறு சில தகவல்கள்லாம் சொன்னாங்க, அதை இப்போ இங்கே சொல்ல மாட்டேன்.
வழக்கு வரட்டும், ஒன்று ஒன்றுக்கும் ஆதாரமாக அங்கே வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். தயவு செய்து இந்த ஒரு வழக்கை போடுங்க. இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் வந்து அவமரியாதையாக தரக்குறைவாக ஒரு மனிதரை வந்து பேசுவது அப்படின்னா, கருவாட்டு சாம்பார்னா யார், பே மணியரசன் ஐயா கரு, அவர் தான் உங்களுக்கு இந்த பேரே வச்சார். உங்களுக்கு பேரே அவர் தான் வைக்கிறார். கருவாட்டு சாம்பார் கோஷ்டின்னு உங்களுக்கு பேர் அவர் வைக்கிறார். நீங்கள் அவரை சொல்கிறீங்க. ஒன்று திராவிட நீர், ஒன்று தமிழ் நீர். அது என்ன, திராவிட தமிழர் கருவாட்டு சாம்பார்னா அவர் தான் உங்களுக்கு விளக்கமாக வந்து நெத்தியில் ஸ்டிக்கர் ஓட்டின மாதிரி வச்சுருக்கிறாரு. நீங்கள் அவரை சொல்கிறீங்க கருவாட்டு சாம்பார்னு. அவர் தமிழ் தேசியத்திலிருந்தான் நிற்கிறார் உறுதியாக. உறுதியாக திராவிடத்தையும் வச்சுக்கணும்லாம் கிடையவே கிடையாது. அது இல்லவே இல்லை. இல்லாத ஒரு விஷயத்துக்கு இப்படியான ஒரு இதுவா அப்படின்றலாம் காலங்காலமாக போட்டு உரிச்சிக்கிட்டு இருக்கிறார். பல மேடைகளும் பேசியிருக்கிறாரு. எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேணால் நல்லா மனசாட்சியோடு இருக்கும்போது ஒரு முறை ஐயா சுபவீர பாண்டியன்கிட்ட நீங்கள் கேளுங்க. இப்போதைக்கு உங்களுக்கு ஆசான் அவராக தான் இருக்கிறான்னு நினைக்கிறேன். எங்கே இருக்குது திராவிட நாடுன்னு கேளுங்க. அவர் பழைய காலத்தில் என்னென்னலாம் சொன்னார் அப்படின்றதெல்லாம் எடுத்து நாங்களும் வச்சுருக்கிறோம் பேசுகிறதுக்கு. அவருடைய மாணவராக ஒரு காலகட்டத்தில் இருந்தோம். ஆக இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன, அதுதான் நம்ம பேசணும். ஒழிய இல்லாததை வச்சு நீங்கள் பேசினா அவதூறால் மட்டும் ஜெயிச்சிடலான்னு காலம் முழுக்க நினச்சிக்கிட்டே இருக்காதிங்க. 100 அவதூறு உங்கள் பக்கத்தில் உங்கள் தலைவர்கள்கிட்ட இருக்குது. அவதூறில் உண்மையே இருக்குது. ஒன்று பேசினோம்னா ரொம்ப அசிங்கமாயிடும். அதை பேசக்கூடாது. நாகரிகமாக அந்த தளத்தை கொண்டுட்டு போகணும்னு நினைக்கிறோம். விவாதத்தை இதுக்குள்ளே வைக்கணும்னு நினைக்கிறோம். நீங்கள் அப்படியான ஒரு விவாதம் வைக்கணும்னா வெளியில் தாராளமாக வைக்கலாம், பேசலாம். நம்ம பதிலுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்மளும் பேசுவோம். இந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் கருணாநிதி அப்படி பேசினாரா? திராவிட நாடு எங்கே இருக்கிறது என்பது நாடாவை அழுத்திப்பார், பாவாடியை தூக்கிப்பார், திராவிட நாடு தெரியும் சொன்னாரா இல்லையா அப்படின்றதுக்குன்னா ஆமாம் பேசியிருக்கிறோம், உண்மை அப்படி நாங்கள் நிற்கிறோம், இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து தயவுசெய்து ஒரு வழக்கு உடனடியாக போட்டுட்டு நோட்டீஸ் அனுப்புங்க. நீதிமன்றத்தில் சந்திப்போம். சரிங்களா தம்பி? ரொம்ப நன்றி, வணக்கம்.